உங்களுடைய கேள்வி என்னவென்றால், தள்ளுபடி ஆகமம் என்று சில வேதாகமங்கள் இருக்கிறதே, அது கத்தோலிக்க பைபிள்ல இருக்கு. பட் கெனான் பைபிள் என்னப்படுகிற நமது பைபிள்ல ஏன் அவைகளை எழுதப்படல, சேர்க்கப்படல? தள்ளுபடி ஆகமங்கள் சேர்க்கப்படாமல் இருக்க ஏதாவது காரணங்கள் உண்டா? ஏனோக்கின் ஆகமம் ஏதோ விசேஷங்களை கூறுகிறது, ஆனாலும் நமது பைபிள் அது சேர்க்கப்படலையே, இதுக்கு காரணம் என்ன என்று கேட்டிருக்கிறீர்கள். நல்லதுதான், வாருங்கள் பரிசீலித்து பார்ப்போம். தள்ளுபடி ஆகமங்கள் ஆகமத்தும் இன்று வரை 80 ஆகமங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த 80 ஆகமங்கள்ல கத்தோலிக்கு 8 முதற்கொண்டு 14 புத்தகங்களை சேர்த்து வச்சிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட தள்ளுபடி ஆகமங்கள் நமது பைபிள்ல இல்லை, அதாவது நாம் பயன்படுத்துகிற பைபிள்ல இல்லை. எப்பொழுதும் நாம் பயன்படுத்தக்கூடிய பைபிளை புரோட்டஸ்டன்ட் பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. தெரியாதவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க என்ற காரணத்துக்காக நாம் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது. இது வந்து புரோட்டஸ்டன்ட் பைபிள் கிடையாது, இது சத்திய வேத ஆகமம், அவ்வளவுதான் நம்ம பேசணும். ஆனா தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்ரேல் நாட்டுக்குள்ள அவைகள் பிரதேகமா பயன்படுத்தப்பட்டு வந்தது. உதாரணமாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11:41 இருந்து 2 நல்லாகமம் புஸ்தகம் வரைக்கும் தள்ளுபடியாக இஸ்ரேல் ஜனங்கள் பிரதேகமாக ராஜாக்களுடைய சில டாக்குமெண்ட்ஸுங்களை புத்தகமாக பைபிளுக்கு அடுத்ததாக பயன்படுத்தி வந்ததாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிகிறது நமது பைபிள்ல. அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு, அதுதான் 80 புத்தகங்கள். நீங்க சொன்ன மாதிரி இன்க்ளூடிங் ஏனோக்கு புஸ்தகம், இதை குறித்து யூதா தன் நிருபத்தில் சொல்லும் போது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் அப்படின்னு சொன்னாராம் ஏனோக்கு அப்படின்னு யூதா சொல்றாப்ல. ஆனா ஏனோக்கு எங்க சொன்னாரு? ஏனோக்குடைய புத்தகம் செப்பரேட்டா இருந்தது. ஆனா யூதா யோனக்கை பற்றி இந்த இடத்துல சொல்லுவதனால் இப்பொழுது யோனக்குடைய புத்தகம் நமக்கு தேவைப்படுகிறது என்று அர்த்தமாகாது. திருந்தாதவங்களுக்கு வேதத்தின் மூலமாக அல்ல, அவங்க தள்ளுபடி ஆகமத்தை அதிக நேசித்த ஒரு பக்கமாக வைத்திருந்ததுனால் அந்த குறிப்புல இருந்து அவங்களுக்கு புத்தி புகற்றாரு, அவ்வளவுதான் விஷயம். சில நேரங்களை நாமன் சொல்லி சொல்லி திருந்தாதவங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் என்ன சொன்னாரு, ரஜினி என்ன சொன்னார் அப்படின்ற பாருங்க. திருந்தாதவங்களுக்கு அந்த வார்த்தை பேசுறோம் இல்லையா, பைபிள் வார்த்தையே அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் வெளியில சில பெரியவங்க சொன்ன வார்த்தையை நம்ம ஞாபகம் படுத்துறோம் இல்லையா. அது போலதான் யூதா யோனக்க பயன்படுத்தி கொண்டார். ஆனால் ஒரு விஷயத்தை இங்க நம்ம கவனிக்கணும், 80 தள்ளுபடி ஆகமங்கள் இப்ப நாம் பயன்படுத்துற பைபிள்ல சேர்க்கப்படாமல் இருக்க காரணம் என்னவென்றால் பலவிதமான காரணம். அதுல ஒண்ணுதான் சொல்லிடுறேன் கேளுங்க. முதல் விஷயம், எந்த புத்தகம் எழுதப்பட்டாலும் அந்த புத்தகத்தின் முதல் காலத்தை கவனிக்கணும். 80 புத்தகங்கள் காலங்களை கடந்து அவைகள் போயிருக்கிறது. உதாரணமாக நான் டாவின்சி கோடு என்ற ஒரு அந்த கமெண்ட்ரியில நான் சொல்லியிருப்பேன் என்ன என்று, பிலிப்பியர் நிருபம் வந்துட்டு பிலிப்பால் எழுதப்படல, பிலிப்பு மறித்து போய் 420 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் அந்த புத்தகம் எழுதப்பட்டது என்பதே அர்காலஜிக்காரங்களை தெளிவாக அதை குறிப்பிடுறாங்க. ஏனவேதான் பிலிப்பு ஒருவேளை எழுதியிருப்பார்னா கிறிஸ்துவுக்கு முரண்பாடா எழுதியிருக்க மாட்டாரு, மேரி மேக்லீன ஹைலைட் பண்ணி எழுதியிருக்க மாட்டாரு, எல்லா அப்போஸ்தலர்களும் சிவிசேஷன் தானே பேசினாங்க, மேரி மேக்லீன மட்டும் ஹைலைட் பண்ணி பேசுவதற்கு பிலிப்புக்கு என்ன ஐடியா வரும், எப்படி ஐடியா வரும்? ஏனா புதிய ஏற்பாட்டில் பிலிப்பு நிருபம் எனப்படுவது, பிலிப்பு என்ன வேலை செய்தார் என்பதை குறித்து நமது வேதாகமத்தில் அவ்வளவு தகவல் இல்லாததுனால்
யாரோ ஒருவர் பிலிப்பை பயன்படுத்தி அவர் பேர் மேல இந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார். அதனால இந்த முதல் விஷயம் என்னன்னா, காலகட்டங்களை பார்க்கணும். யோனாக்கு புஸ்தகம் எந்த காலத்துல எழுதப்பட்டது, ஆனா யோனாக்கு எந்த காலம் வரைக்கும் இருந்தார், அப்படி நம்ம பார்க்கும் போது ஈஸியா சிக்கப்படுகிறது. ஒரு உதாரணமாக பிலிப்பு நிருபத்தை நான் குறிப்பிட்டேன். பிலிப்பியர் நிருபம் 63 அதிகாரம் 10 வசனத்துல இருந்து 14 வசனம் வரைக்கும் மேரி மேக்லின் பேசுற எந்த வார்த்தையும் நமது பைபிள்ல இல்லவே இல்லை. ஆனா அதுல ஆச்சரியமா இருக்கிறது, சீடருங்க மேரி மேக்லின கடிந்து கொண்டதாக, சார் அந்த விளக்கெல்லாம் நான் டேமின்சி கோட்ல கொடுத்துருக்கிறேன், ஆனா இங்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏனவேதான் முதல் விஷயம் காலகட்டங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் போது 80 தள்ளுபடி ஆகமங்கள் அதை எழுதிய, ஒருவேளை தோமஸ் சுவிசேஷம், பிலிப்பு சுவிசேஷம், ஏனோக்கின் சுவிசேஷம், இந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த அகியோர்கள் இருந்த காலத்தில் எழுதப்பட்டவைகள் அல்ல. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு அகியோனுக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்டைல் இருக்கு. அப்போஸ்தலன் பவுல் பேசினால் என்ன ஸ்டைல்ல பேசுவார்? பிற்பாடு அப்போஸ்தலன் பவுலை பத்திய சர்தேசைக்கு எழுதப்பட்ட நிருபம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆர்க்கியாலஜிக்காரங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனா அப்போஸ்தலன் பவுல் எழுதிய பல நிருபங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது சர்தேச சபையுடைய லெட்டர் வேற ஸ்டைல்ல இருக்கு. லவதோக்கியக்கு எழுதப்பட்ட நிருபம் அப்படின்னு சொல்லி ஆர்க்கியாலஜிக்காரங்க இன்னொரு புத்தகத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா நமது வேதாகமத்தினுடைய முற்பிதாகள் அதை ஏற்க மறுத்து விட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஸ்டைல் மாறுகிறது. ரெண்டாவது, நம்ம ஸ்டைல கவனிக்கணும், அவங்க பேசுகிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் தான் இந்த அகியோர்களை பயன்படுத்துவது. அப்படி கடவுள் இவர்களை பயன்படுத்தும் போது ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல சொன்ன வர்ணமாக என் வார்த்தைகளுக்கு ஜோடி இல்லாமல் இருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 34 ஏசியா 16 வசனத்துல, கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப இந்த அடிப்படையில நம்ம கவனிக்கும் போது யோனோக்கின் புஸ்தகம் மற்ற எந்த புஸ்தகத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறது. நீங்க சொன்ன யோனோக்கின் புஸ்தகம், நான் சொன்ன பிலிப்பியர் நிருபம், சர்தேச சபைக்கு எழுதிய நிருபம், லவதோக்கிய சபைக்கு எழுதிய நிருபம், ஆந்திரிய புஸ்தகம், தோமஸ் சுவிசேஷம், இவைகள் எதுவுமே வந்துட்டு மற்ற சுவிசேஷக்காரங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்கிறது. அது ஒரு தனி சிறப்பாக ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணுது. அப்ப இதெல்லாம் நம்முடைய முற்பிதாங்க கவனித்து அவருடைய காலகட்டம், ரெண்டாவது ஜோடி இல்லாமல் இருக்கிற வசனங்கள், இவைகளை பார்த்து வேண்டாம் என்று தள்ளிவிட்டாங்க. நான்காவது என்னன்னு சொன்னா, எல்லா வசனத்தினுடைய காரியங்களை கவனிக்கும் போது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்ட அம்சங்கள் அந்தந்த புஸ்தகத்துல காணப்படும். இப்ப ஆதி ஆகமத்துல கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம், அதை அப்படியே தொடர்ந்து யாத்ராகமத்துல கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம், அதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் வேண்டாம், இப்ரியர் புஸ்தகத்திலும் கிறிஸ்துவ பற்றி தீர்க்க தரிசனம், அதே நேரத்தில் ஒன்று குறைந்தரிலும் கிறிஸ்துவ பற்றி தகவல்கள், எல்லா புஸ்தகத்திலும் தகவல்கள் சரியாக கிறிஸ்துவ பற்றி வரும். ஆனா தள்ளுபடி ஆகமங்கள்ல கிறிஸ்துவ பற்றி எந்த விதமான தகவல் வராது. அப்ப யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம? யாரை பற்றி வேதாகமம் பேசுகிறது? இயேசு கிறிஸ்து தெளிவா சொன்னாரு, சங்கீதங்களையும் தீர்க்கதரிசி ஆகமங்களையும் பாருங்கள், அவைகளெல்லாம் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னாரு. அப்ப எல்லாமே கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா தள்ளுபடி ஆகமங்கள் ஆல்மோஸ்ட் கடவுளுடைய டிவைன் நேச்சர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை எம் அவைகள் ஃபோக்கஸ் பண்றதுல. அதனாலதான் நம்முடைய முற்பிதாங்க தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லி தள்ளி விட்டுட்டாங்க. சோ டானியல் நிருபம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு, இன்னொன்று எக்ஸ்ட்ரா கத்தோலிக்ல இருக்கு. அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் திருப்பி திருப்பி சொல்லப்படுவதற்கு காரணம், நமது பரிசுத்த வேதாகமத்துல இப்படிப்பட்ட ஜோடிப்பு தீர்க்க தரிசனங்கள் சரியான காலகட்டங்களை நிரூபிக்க முடியாமல் இருக்கிற அந்த சுருளுகள், இது நிமித்தமாகத்தான் தள்ளுபடி ஆகமம் என்று ஒதுக்கி வச்சிட்டோம். இது ரொம்ப முக்கியம். எங்கேயோ இங்கிலாந்து
காலத்துல கிடைச்ச ஒரு பைபிள் எந்த காலத்துல எப்படி கிடைச்சிச்சு எந்த ஆராய்ச்சியும் இல்லாம அதுல இயேசு கிறிஸ்துடைய பேரு யோசுவா என்று சொல்லி இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு ஏஞ்சி டிவி முதற்கொண்டு எல்லாருமே யோசுவா யோசுவான்னு சொல்றாங்களே. அப்ப இதுலயே புரிஞ்சுக்கலாம், வேதாகமத்தை குறித்து அலர்ட்னஸ் வந்துட்டு நம்ம கிட்ட இல்ல, எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும் என்ற விஷயம் நம்ம காணாம போட்டுக்கிட்டோம். சோ ஒரு வார்த்தை அல்லவிட்ட ஒரு சென்டென்ஸ் இல்லவிட்ட ஒரு புத்தகம் எப்படி நம்ம அதை பயன்படுத்துறோம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற அந்த மர்மத்தை வந்துட்டு நம்ம புரிஞ்சு வச்சிருந்தாதான் நாளைக்கு யாராவது வந்து நமக்கு ஒரு புத்தகத்தை நீட்டினாலும் உடனே அந்த குறிப்பு நல்லா இருக்குன்னு எடுத்துக்க கூடாது. நான் சாத்தான் பைபிள் அப்படின்னு ஒரு சிடி வெளியிட்டு இருக்கிறேன். அந்த சாத்தான் பைபிளை எடுத்து பார்ப்பீங்கன்னா ஒரே நைட்ல ஒரு அக்யோனி எழுதிய புஸ்தகம் அது. ஆனால் அவன் எப்படி துல்லியமாக தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாப்ல அப்படின்னா, சரியாக 12வது போப்பு ஆட்சிக்கு வரும்போது உலகம் முடியும்னு. ஆனா எக்ஸாக்டா இருக்கு, வெரி குட், ரொம்ப அருமையா இருக்கு. அதுல மத்த எழுதிய சுவிசேஷம் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு, ஆதியாகமம் இருக்கு, தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, பாமலைகள் இருக்கு. ஒரே நைட்ல எழுதப்பட்டது, பயங்கரமான புத்தகம். ஸ்வீடன் நாட்டில் அது கேப்சர் ஆயிருக்கு. போப்பு பலமுறை அந்த புத்தகத்தை கேட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதோட பிரதி வந்துட்டு இப்போ ரோம் நாட்டில் எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சாத்தான் பைபிள் என்ற சீடியில் கொடுத்துருக்கிறேன். ஆனா தள்ளுபடி ஆகமத்திலிருந்து ரசிக்கக்கூடியது ருசிக்கக்கூடியது சூசன் ஆகமோ அது இது எல்லாம் மக்காபியரி இதெல்லாம் நமக்கு தேவைதான். யார் சொன்னாலும் அதை தீண்டுவதற்கோ அதை நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணதற்கு கூட நம்ம போகக்கூடாது. அதுலேருந்து குறிப்பு எடுக்கிறது கூட நல்லதல்ல. ஆனாலும் இன்னைக்கு பெரிய பெரிய யார் சொல்லலாம், வின்சென்ட் செல்வகுமார் இவங்கெல்லாம் வந்துட்டு தள்ளுபடி ஆகமத்தை எப்படியாவது மறுபடியும் பைபிளில் சேர்க்கணும்னு சின்ன சின்ன கதை புத்தகங்களால புத்தகத்தை அச்சடித்து ஜனங்கள்கிட்ட பரவின்னு இருக்கிறாங்க. தள்ளுபடி ஆகமம் கூட உள்ள வரணும்னு. இது நிமித்தமாக கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கும் தீர்க்க தரிசனம் அல்லாத வசனங்களுக்கும் கொலாப்ஸ் உண்டாகி கிறிஸ்து வந்துட்டு ஒரு சாதாரணமான என்ன சொல்லலாம் சரித்திரையில் எழுப்பப்பட்ட ஒரு புருஷனை போல பாவித்து விடணும் அப்படின்ற நோக்கத்துல பிசாஸ் இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கிறான். அதுவும் நமது ஊழியக்காரங்களையே பயன்படுத்தின்னு இருக்கிறான். அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். சரி, அது என்னது நமது பைபிள்ல மட்டும் 66 புத்தகங்கள் எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து மல்லாக்கி தீர்க்கதரிசி புஸ்தகம் வரைக்கும் 39, மத்திய எழுதிய சுவிசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 27, ஆக மொத்தம் 66. என்னப்பா அது 66, யார் இதெல்லாம் செய்தது அப்படின்ற டவுட் வந்தா ஃபர்ஸ்ட் விஷயத்தை நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கணும். அது என்னவென்றால் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தெய்வ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அவைகளை உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்ததலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வேதாகமத்தினுடைய அக்யோன் நமது பரிசுத்தாவியானவர் கடவுள் தான். அதாவது எத்தனை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு எத்தனை எத்தனையோ ஆண்டவர் ஆசிரியர்களை பயன்படுத்தும் போது அவ்வளவு அழகாக அதோட தீர்க்க தரிசனங்கள் கோட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆதி ஆகமம் முதற்கொண்டு உபாகமம் புஸ்தகம் வரைக்கும் மோசை எழுதினார் என்று சொன்னால் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து ஏசியா வர்றார். சரிய ஏசியா அந்த ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீன் வித்த அருமையா குறிப்பிடுறார். அப்போ ஏசியா வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு மலக்கி அதை ரிப்பீட் பண்றாரு, மேசியா எப்படி வருவார்னு. அப்போ ஒரே ஆள் தான் இதெல்லாத்தையும் எழுதி வைக்கிறார் என்பது புரிகிறது. அந்த ஆழத்துவம் வேற யாருமல்ல, பரிசுத்தாவியானவர். அதனால இருந்து அவர் ஒரு லாஜிக்கை நம்ம பைபிள்ல விட்டு போயிருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, முழு பரிசுத்த வேதாகமத்திலேயே அதாவது ஆதி ஆகமம் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆச்சரியமான ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துல எந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு ஆன்சர் அதுல இருக்கு. உலகம் உண்டான முதற்கொண்டு ஒரு உதாரணமாக ஆதி ஆகமம் புஸ்தகத்துல தேவன் ஆதியில வானத்தையும் பூமியும் படைத்தார்னு சொல்லும்.
ஆனா அதை விட மேன்மைய பேசுறவர் யோவான். அவர் என்னன்றாரு, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவரு ஆதியாகமத்தை விட ஆழமா பேசுறாரு. ஆனா யோவானை விட ஆழமா பேசக்கூடியவர் ஏசியா. அவர் அதை விட ஆழமா பேசுறார். உலகம் எப்படி உண்டாச்சு, லூசிபர் வேர்ல்டு எப்படி இருந்தது, அதற்கு முன்னாடியே தேவ தூதர்கள் யாராய் இருந்தாங்க, இப்படி பல பல தகவல்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆச்சரியமான புத்தகம் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நமது உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னாடியிலிருந்து பேசுகிற விஷயம் மட்டுமல்ல, உலகம் முடிந்து அடுத்ததாக நியூ ஜெருசலேம் பரலோகம் வர வரைக்கும் பேசப்பட்ட ஒரு புஸ்தகம் என்னவென்றால் அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல ஆக மொத்தம் 66 அதிகாரம். இது எல்லா புத்தகத்துக்கு பேக் போனா இருப்பதனால் நமது வேதமே 66 புத்தகங்களை உடையதாய் இருக்கிறது. ஒரு புத்தகம் ஒரு ஏசியா தீர்க்கதரிசி அதிகாரத்துக்கு சமம். ஆக மொத்தம் ஏசியா தீர்க்கதரிசி 66 அதிகாரம். ஆக மொத்தம் நாம் வைத்திருக்கிற பைபிள் 66 புத்தகங்கள். சோ அதனால இருந்து தள்ளுபடி ஆகமத்தை யாரு என்ன சொன்னாலும் உடனே ஏற்றுக்காதீங்க, மிக ஜாகிரதையா செல்லுங்க. இருக்கிற பைபிளையே காப்பாத்திக்கிற வக்கு இல்ல. இனி தள்ளுபடி ஆகமத்திலிருந்து இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதை வேற படிச்சு இருக்கிற பைபிளையே வியாக்கரணம் பண்ண தெரியல. ஒரு அர்த்தத்துக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்றேன், கீழ்படுகிற மனசும் நமக்குள்ள இல்ல. இந்த வசனம் இப்படிதான் சொல்லுதுன்னு சொன்னாலும் மறுக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கும் போது நம்ம வெறுமனியா வந்துட்டு தள்ளுபடி ஆகமத்துல இருந்தா நான் ஆராய்ச்சி செய்யறேன் அப்படின்னு சொன்னா, இது நேரடியாக ஒரு காலம் வருகிறது கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அருமையான அந்த சத்தியத்தினுடைய தொடர்பு முற்றிலுமாக விட்டு போவதற்காக இந்த முயற்சிகள். அதுல இந்த தள்ளுபடி ஆகமத்தை நானும் படிச்சிருக்கிறேன். அப்படி படிச்ச தொட்டு நான் ஆலோசனை சொல்றேன்னு சொன்னா, திரும்ப அந்த பள்ளத்துல ஏன் நீங்க விழுறீங்க? ஏதோ சில மனிதர்களை ஆண்டவர் படிக்க வைப்பாருன்னு சொன்னா அவங்க எச்சரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா எல்லா மனிதர்களும் படித்து அதுக்குள்ள கீழே விழுந்திருக்கிறாங்க. ப்ளூ வேல் கேம், அந்த கேம்ல வந்துட்டு நானும் ஆடிட்டு நான் தற்கொலை செய்துக்க மாட்டேன், இது நிச்சயம், நான் ஆடி காட்டுறேன் பாரு, அப்படியெல்லாம் சேலஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்கள். பேதுரு அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணாரு, நான் மறுதளிக்கவே மாட்டேன், கடைசியில மறுதளிச்சிட்டாரு. சோ சேலஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மம்மி பிக்சர் போய் பாக்குறேன். ஏன்னு சொன்னா எகிப்து நாட்டுல எப்படி மோச பிரிமிடு கட்டினார் அப்படின்னா அந்த மம்மி பிக்சர்ல நிறைய குறிப்பு இருக்கு, அதை நான் பார்க்க போறேன். இப்படி அல்ல நம்முடைய ஆராய்ச்சி வருவது. பைபிள்ல எல்லாமே தொடர்புக்குரிய ஆராய்ச்சிகள் நிறைய இருக்கு. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நல்லா கேளுங்க. எல்லாம் கேள்விக்கு பதில் இருக்குன்னு, ஆனா ஒரு கேள்விக்கு பதிலே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கேள்வி என்ன தெரியுமா, கடவுள் நம்மை உண்டாக்கினார், அப்ப கடவுளை யார் உண்டாக்கினது, கடவுள் எப்படி வந்தாரு, அது கூட பதில் ஏசியா தீர்க்கதரிசில இருக்கு. ஆனா நமக்கு கண்டுபிடிக்க தெரியல. அப்ப இதெல்லாமே நம்ம பைபிள்ல ஆண்டவர் தெளிவா கொடுத்திருந்தோம், அதை பார்க்க தெரியாம தள்ளுபடி ஆகமத்துல இருந்து எதிர்க்க நமக்கு ஆராய்ச்சி. சார், நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதன்படி நீங்க நடந்துக்கங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.